2/8/2019 இனிமையான குழந்தைகளை யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தத்துவம் தூய்மையாக ஆகினால்தான் இந்த உலகத்தில் தேவதைகள் கால வைப்பார்கள். கேள்வி: உங்களுடைய புதிய உலகத்தில் எந்த விதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது, ஏன்? பதில்: ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு பாபாவின் மூலம் ஆசையாக கிடைத்துள்ளது. 2, வரத்தை வழங்கும் வள்ளல் பாபா குழந்தைகளாய் உங்களுக்கு இப்போதே வரதானம் அதாவது ஆசையை கொடுத்து விட்டார். இந்த காரணத்தினால் அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. நீங்கள் பாபாவினுடையவர்களாக ஆகின்றீர்கள் எனும்போது ஆஸ்தி முழுவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கின்றோமோ அவரை உண்மையான தலைவன் என்று சொல்கிறார்கள். ஆயினால் இன்றைக்கு குழந்தைகளாய் உங்களை தலைவனுடைய குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். உண்மைக்கு மேலும் உறுதியிருக்கிறது. சத்தியத்தை உண்பது, கடைபிடிப்பது, சத்தியத்தை உடுத்துவது, இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான். அவருக்கு அதிக மகிமை இருக்கிறது. அவரை படைப்பவர் என்று சொல்கிறார்கள். முதல் முதலில் குழந்தைகளை படைப்பதாகும். பாபாவின் குழந்தைகள் அல்லவா? ஆத்மாக்கள் அனைத்தும் பாபாவோடு இருக்கின்றனர். அதனை தந்தையின் வீடு, இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்றும் வீடல்ல. அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இனிமையான வீடு சாந்தி தாமதமாகும். பிறகு சத்தியோகம் கூட இனிமையான வீடாகும். என்றால் அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியிருக்கிறது. இங்கே வீட்டில் அவளையே தாய் தந்தையிடம் அசாந்தி இருக்கிறது என்றால் உலகத்திலும் கூட அசாந்தி இருக்கிறது. அங்கே வீட்டில் அமைதியிருக்கிறது என்றால் முழு உலகத்திலும் கூட அமைதியிருக்கிறது. சத்தியுகத்தை புதிய சிறிய உலகம் என்று சொல்லலாம். இது எவ்வளவு பெரிய பழைய உலகமாக இருக்கிறது. சகித்திய சுகமும் அமைதியும் இருக்கிறது. குழப்பத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. குருமார்கள் புத்திரபாக்கியமுடையவர்களாகுக, நீண்டாயுடையவர்களாகுக என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் புதியதாக எதையும் கொடுப்பதில்லை. பாபாவிடமிருந்து தானாக ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போது பாபா உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். எப்போது துக்கம் நிறைந்த உலகமாக ஆகிறதோ அப்போது பரலோலிய தந்தை பக்தி மார்க்கத்தில் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் நினைவு செய்கிறார்கள். இந்த உலகமே தூய்மையற்ற பழைய உலகமாகும். புதிய உலகத்தினால் சுகம் கிடைக்கிறது. அசாந்தின் பெயர் கூட இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையான குணமிக்கவர்களாக ஆக வேண்டும். இல்லை என்றால் நிறைய தண்டனை அனுபவிக்கக்கூடிய வெறும் பாபாவின் கூடவே தர்மராஜாவும் இருக்கின்றார். கணக்கு கூலி வழக்குகளை முடித்து வைக்கக்கூடியவர் ஆவார். நியாய சபை அமர்கிறது அல்லவா? பாவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். யார் நல்ல விதத்தில் உழைக்கிறார்களோ அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்களோ என்ன? பாவத்தில் தண்டனை கிடைக்கிறது. இதை கர்மத்தின் வினை என்று சொல்லப்படுகிறது. இது ராவணன் மாற்றானனுடைய ராஜ்யமாகும். இதில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. ராமராஜ்யத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறீர்கள். இருந்தாலும் சிலர் உடனே புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் சிலர் காலம் கடந்து புரிந்து கொள்கிறார்கள். குறைவாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் காலம் கடந்து பக்தி செய்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்தவர்களோ அவர்கள் ஞானத்தை கூட விரைவாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் முதல் நபரில் செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீட்டிலிருந்து இங்கு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அமைதி அசைவு பேச்சு என்று இருக்கிறது அல்லவா? குழந்தைகள் தியானத்தில் செல்கிறார்கள் என்றால் அங்கே அசைவு நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஞான மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முக்கியமான விஷயம் தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் இல்லை. பாபா நிராகரமானவர். குழந்தைகளும் கூட, அதாவது ஆத்மா கூட இந்த சரீரத்தில் நிராகரமாக இருக்கிறது. வேறு எந்த விஷயமும் எழுவதே இல்லை. ஆத்மாவின் அன்பு ஒரு பரமபிதா பரமாத்மாவோடு தான் இருக்கிறது. சரீரம் அனைத்தும் தூய்மையற்றதாகும். எனவே தூய்மையற்ற சரீரத்தோடு அன்பு இருக்க முடியாது. ஆத்மா என்னவோ தூய்மையாகிவிடுகிறது. ஆனால் சரீரம் தூய்மையற்றதாக இருக்கிறது. தூய்மையற்ற உலகத்தில் சரீரம் தூய்மையாகவதே இல்லை. ஆத்மா இங்குதான் தூய்மையாக வேண்டும். எப்போதான் இந்த தூய்மையற்ற சரீரங்கள் விநாசமாகும். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவின் வேலை எல்லையற்ற தந்தை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் சரீரமும் தூய்மையாக வேண்டும். அது புதிய உலகத்தில் தான் கிடைக்கும். ஆத்மா என்னவோ தூய்மையாகிவிடலாம். ஆத்மா ஒரு பரமபிதா பரமாத்மாவோடு தான் யோகத்தை ஈடுபடுத்த வேண்டும். இந்த தூய்மையற்ற சரீரத்தை தொடக்கூடாது. இதை பாபா ஆத்மா கூட பேசுகிறார். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தூய்மையற்ற சரீரத்தை தொடக்கூடாது. இதை பாபா ஆத்மா கூட பேசுகின்றார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? சக்தி குலர்ந்து கலியுகம் வரை சரீரங்களோடு மாட்டிக்கொள்ளீர்கள். அங்கே ஆத்மா மற்றும் சரீரம் அங்கே ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கிறது. அங்கே விகாரத்தில் செல்வதில்லை. அதன் மூலம் சரீரம் அல்லது ஆத்மா விகாரம் முடியாதவதற்கு வல்லபச்சாரிகளும் கூட தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவருடைய ஆத்மா ஒன்றும் நிர்வீகாரியாக தூய்மையாக ஒன்றும் இருப்பதில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்.
ஒரு வல்லபச்சாரி சமயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் என்று புரிந்து கொள்கிறார்கள். சரீரத்தை தொடக்கூட விடுவதில்லை. நாம் விகாரிகள், தூய்மையற்றவர்கள் என்று புரிந்து கொள்வதில்லை. சரீரம் கிரான தன்மையினால் தானே பிறந்திருக்கிறது. இந்த விஷயங்கள் பாபா வந்து புரிய வைக்கிறார். ஆத்மா தூய்மையாக்கி கொண்டே செல்கிறது என்றால் பிறகு சரீரத்தை கூட மாற்ற வேண்டும் அல்லவா? ஐந்து தத்துவங்களும் தூய்மையாக ஆனால்தான் சரீரம் கூட தூய்மையானதாகும். சத்தியுகத்தில் தத்துவம் கூட தூய்மையானதாக இருக்கிறது. அப்போதுதான் சரீரம் தூய்மையாகிறது. தேவதைகள் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற பூமியில் கால் வைப்பதில்லை. அவர்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் சத்தியுகத்தில் தான் கால் வைக்கிறார்கள். இது தூய்மையற்ற உலகமாகும். ஆத்மா பரலவுலிக தந்தை பரமாத்மை நினைவு செய்கிறது. ஒருவர் சரீரத்தின் தந்தை, ஒருவர் அசரீரி தந்தை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவரிடமிருந்து அப்படிப்பட்ட சுகஸ்தின் ஆஸ்தி கண்டிப்பாக கிடைத்திருக்கிறது. எனவே நினைவு செய்யாமல் இருக்க முடியாது. இந்த சமயத்தில் தமப்பிரதானமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த பாபாவை கண்டிப்பாக நினைவு செய்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரன் சர்வவியாபி என்று தலைகீழான படிப்பினை கிடைக்கிறது. பிறகு இந்த விஷயத்தில் குழம்பி விடுகிறார்கள். பிறகு மனிதர்கள் மனிதர்களாகவே ஆகிவிடுகிறார்கள். இந்த தவறுகள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். பாபா ஒரே ஒரு மண்மன பாபா என்ற மந்திரத்தை கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தமும் வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளோதான், இந்த ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் தூய்மையாக முடியும். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். இப்போது பாபா வந்து மீண்டும் அப்படிப்பட்ட தூய்மையானவர்களாக மாற்றுகிறார். முன்னால் குறிக்கோளை வைத்து விடுகிறார். யார் சிலையை செதுக்குபவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மனிதருடைய முகத்தை பார்த்து உடனே அவருடைய சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் உயிருடன் அமர்ந்திருப்பதைப் போல் உருவாக்கி விடுகிறார்கள். அது ஜடமூர்த்தி ஆகிவிடுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட உயிருள்ள லட்சுமி நாராயணன் ஆக வேண்டும் என்று பாபா உங்களுக்கு கூறுகிறார். எப்படி ஆவீர்கள்? நீங்கள் இந்த படிப்பு மற்றும் தூய்மையின் மூலம் மனிதனிலிருந்து தேவதையாகுவீர்கள். இந்த பள்ளியே மனிதனிலிருந்து தேவதையாக அவருக்கான ஆகும். அவர்கள் சிலை போன்றவை செய்வதை கலை என்று சொல்லப்படுகிறது. அப்படியே அதை முகம் போன்றவர்களை உருவாக்கிறார்கள். இல்லை, அப்படியே என்பதன் விஷயமே இல்லை. இது ஜடசித்திரமாகும். அங்கே நீங்கள் இயற்கையாக உயிருடன் அப்படியே ஆவீர்கள் அல்லவா? ஐந்து தத்துவங்களினால் ஆன உயிருள்ள சரீரம் இருக்கும். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜடசித்திரமாகும். அப்படியே இருக்க முடியாது என்றால் தேவதைகளின் புகைப்படம் எடுக்க முடியாது அல்லவா? தியானத்தில் சென்று காட்சிகளை பார்க்கிறார்கள். ஆனால் புகைப்படம் எடுக்க முடியாது, நாங்கள் இப்படி காட்சியை பார்த்தோம் என்று சொல்வார்கள். சித்திரத்தை அவர்களோ மற்றவர்களோ உருவாக்க முடியாது. தாங்கள் எப்போது அப்படி ஆக முடியும் என்றால் பாபாயிடமிருந்து ஞானத்தை பெற்று முழுமையாகும்போது தான் அப்படியே கல்பத்திற்கு முன்போன்று ஆக முடியும். இது இயற்கையின் எப்படிப்பட்ட அதிசயமான நாடகமாக இருக்கிறது. பாபா அமர்ந்து இந்த இயற்கையான விஷயங்களை புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் சிந்தனையில் கூட இருப்பதில்லை. அவர்களுக்கு முன்னால் சென்று தலை வணங்கிறார்கள். இவர்கள் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எப்போது என்பது தெரியவில்லை. பிறகு எப்போது வருவார்கள் அல்லது என்ன செய்வார்கள் போன்ற எதுவும் தெரியாது. சூரிய வம்சத்தோடும் சந்திர வம்சத்தோடும் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்கள் மீண்டும் இந்த ஞானத்தின் மூலம் அப்படியே ஆவார்கள். அதிசயமாக இருக்கிறது அல்லவா? எனவே இப்போது பாபா புரிய வைக்கிறார், அப்படி முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் தேவதையாக ஆவீர்கள். சத்தியுகம் திருதவிடந்தது போலவே நடந்தைகள் இருக்கும். சத்தியுகம் திருதவில் இருந்தது போலவே நடத்தைகள் இருக்கும். எவ்வளோ அதிசயமான நாடகமாக இருக்கிறது. எப்போது மனம் தூய்மையாக இருக்குமோ அப்போது தான் இந்த புத்தியில் இருக்கும். அவருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. உழைப்பு வேண்டும். உழைப்பு இல்லாமல் எந்த பலனும் கெடுத்து விடுமா என்ன? பாபா முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். நாடகத்தின்படி தான் நடக்கிறது. ஆனால் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. நாடகத்தில் இருந்தால் என் மூலம் முயற்சி நடக்கும் என்று அமர்ந்து விட முடியுமா? இப்படிப்பட்ட காட்டு மிராண்டாண்டித்தனமான எண்ணமுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் முயற்சி கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி மற்றும் பலன் என்று இருக்கிறது. முயற்சி பெரியதா அல்லது பலன் பெரியதா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். பலன் தான் இப்போது பெரியதாக இருக்கிறது. ஆனால் முயற்சி பெரியதாக வைக்கப்படுகிறது. அதன் மூலம் பலன் உருவாகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள முயற்சியின் மூலம்தான் அனைத்தும் கிடைக்கிறது. சில தலைகளாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு கல்புத்தியவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. மனம் உடைந்து விடுகிறார்கள். இக்குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வைக்கின்றார்கள். இரவும் பகலிலும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய குணங்களை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். நம்பர் 1 குணம் தூய்மையாக வேண்டும். தேவதைகள் தூய்மையானவர்களாகுவர். பிறகு விழுந்து விடும்போது, குணங்களை கட்டிவிடும் போது உடனடியாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நம்முடைய குணங்கள் A1 முதல் தரமாக இருந்தது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு ஒரேடியாக விழுந்து விடுகிறீர்கள். அனைத்தும் தூய்மையின் மீது தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய கஷ்டம் ஏற்படுகிறது. மனதுடைய கண்கள் நிறைய ஏமாற்றுகிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. அங்கே கண்கள் ஏமாற்றுவதே இல்லை. ஞானத்தின் 3வது கண் கிடைத்து விடுகிறது. ஆகையினால் தர்மம் தான்
சக்தி என்று சொல்லப்படுகிறது. சர்வசக்தியான பாபா தான் வந்து இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். செய்வது அனைத்தும் ஆத்மா தான், ஆனால் மனித ரூபத்தில் செய்யும். அந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். தேவதைகளில் என்னுடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டதாகும். இனியும் அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? அவரை ஞானக்கடல் விதையானவர் என்று சொல்லப்படுகிறது. அவரை என் சத்லி சித்லி ஆனந்த் என்று சொல்லப்படுகிறது. மரத்தினுடைய விதை இருக்கிறது இல்லையா? மரத்தினுடைய விதை இருக்கிறதற்கு கூட மரத்தை பற்றி தெரியுமல்லவா? ஆனால் அது ஜட விதையாகும். மனிதத்தில் உயிருள்ள ஆத்மா இருக்கிறது. உயிருள்ள ஆத்மாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. மரம் சிறியதிலிருந்து பெரிதாக இருக்கிறது. எனவே கண்டிப்பாக ஆத்மா இருக்கிறது. அதனால் பேச முடியாது, பேச முடியாது. பரமாத்மன் மகிமை எவ்வளோ இருக்கிறது? ஞானக்கடலாக இருக்கிறார். இந்த மகிமா ஆத்மாவுடையது அல்ல. பரமாத்மா என்றால் பரமாத்மா பாடப்படுகிறது. பிறகு அவரை ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையான பெயர் பரமபிதா பரமாத்மாவாகும். பரம் என்றால் சுப்ரீம் ஆகும். மிக பெரிய மகிமை பாடுகிறார்கள். இப்போது நாளுக்கு நாள் மகிமைகளும் குறைகிறது. ஏனென்றால் முதலில் புத்தி சாதனையிலிருந்து பிறகு ரஜோத்தம பிரதமாகிவிடும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். நான் ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து பழைய உலகத்தை புதிதாக மாற்றுகிறேன். அதாவது 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழைய உலகத்தை புதிதாக மாற்றுகிறேன். சத்தியோகம் முதலில் சத்தியம் நடப்பதும் சத்தியம் என்று பாடப்பட்டுள்ளது. சில வாக்கியங்கள் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு ஒன்றும் தூய்மையற்றவர்கள் இல்லை. பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு தூய்மையற்றவர்களாக ஆவதில்லை. பாரதவாசிகள் தான் மிகவும் சதவப்பிரதானமாக இருந்தார். அவர்கள் தான் பிறகு நிறைய பிறவிகளின் கடைசியில் தமப்பிரதமாகியுள்ளார்கள். மற்ற தர்மஸ்தாபர்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. அவர்கள் இந்த அளவிற்கு சதவப்பிரதானமாக ஆவதும் இல்லை, இந்த அளவிற்கு தமப்பிரதானமாக வேண்டியதும் இல்லை. அதிக சுகத்தையும் பார்த்ததில்லை, அதிக துக்கத்தையும் பார்க்க மாட்டார்கள். அனைத்திலும் அதிக தமப்பிரதானம் புத்தி யாருடையது என்றால் யாருடையது ஆனது? யார் முதலில் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் தான் அனைத்தையும் தர்மங்களையும் விட அதிகமாக விடுகிறார்கள். பாரதத்தின் மகிமை என்னவோ பாடுகிறார்கள். ஏனென்றால் மிகவும் பழமையானது. சிந்தித்து பார்த்தால் இந்த சமயத்தில் பாரதம் மிகவும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி என்பது பாரதத்திற்கே ஆகும். அதாவது தேவி தேவதைகளுடையதாகும். இதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சதோப்பிரதனமாக இருந்தபோது சுகத்தையும் அதிகமாக பார்த்துள்ளோம். பிறகு அதிக துக்கத்தையும் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் தமோப்பிரதனமாக இருக்கின்றோம். முக்கியமாக 4 தர்மங்களாகும். தேவதா, இஸ்லாம், பௌத்தம் மற்றும் கிறிஸ்தவமாகும். மற்றவை இதிலிருந்து வளர்ந்தவைகளாகும். இந்த பாரதவாசிகளுக்கு எந்த தர்மத்தை சேர்ந்துள்ள என்பது தெரியவே இல்லை. தர்மத்தை தெரியாத காரணத்தினால் தர்மத்தை விட்டுவிட்டார்கள். உண்மையில் அனைத்திலும் முக்கியமான தர்மமே இதுதான். ஆனால் தங்களுடைய தர்மத்தை மறந்துவிட்டார்கள். யார் புரிந்துள்ளாக புத்திசாலாக இருக்கிறார்களோ அவர்கள் இவர்களுக்கு தங்களுடைய தர்மத்தின் மீது மரியாதை என்று புரிந்து கொள்கிறார்கள். இல்லை என்றால் பாரதம் என்னவாக இருந்தது, இப்போது என்னவாகியுள்ளது, குழந்தைகளே நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். முழு வரலாற்றை அமர்ந்து புரிய வைக்கின்றனர். நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள், அரைக்கல்பம் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் கீழான தர்மமுடையவர்களாக கீழான கர்மமுடையவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். இப்போதே மீண்டும் தெய்வீக சம்பிரதாயர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பகவானுடைய பகா வாக்கியம் பாபா கல்பக்கல்பமாக குழந்தைகளை உங்களுக்கு புரிய வைத்து ஈஸ்வரிய சம்பிரதாயங்களாக மாற்றுகின்றார். ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர்களாக மாற்றுகின்றார். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சொல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணுக்கான முக்கிய சாரம், தங்களுடைய உள்ளத்தின் தூய்மையின் மூலம் பாபாவின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். என்ன சொல்கிறாங்க? உள்ளத்தை தூய்மையின் மூலம் பாபாவின் அதிசயமான ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை உருவாக்க வேண்டும். நாடகம் என்று சொல்லிவிட்டு நின்றுவிடக்கூடாது. முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். நாடகம் என்று சொல்லிவிடக்கூடாது. உயர்ந்த பலனை உண்டாக்க வேண்டும். இராவண ராஜ்யத்தில் குற்றப்பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நம்பர் ஒன் குணமான தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். வரதானம் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? இராவண ராஜ்யத்தில் குற்றப்பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து நம்ம காத்துக்கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். 1 குணமான தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். அது 2வது வந்து தங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து பாபாவின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை அடைவதற்கு பலனை உருவாக்க வேண்டும். நாடகம் என்று சொல்லிவிட்டு நின்றுவிடக்கூடாது. வரதானம் சத்தியம் என்று அஸ்திவாரத்தின் மூலம் நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தெய்வீகத்தன்மை அனுபவத்தை சேவிக்கக்கூடிய சத்தியமானவர் ஆகுக. உலகத்தில் பல ஆத்மாக்கள் தங்களை சத்தியமானவர் என்று கூறிக்கொள்கின்றனர் அல்லது நினைக்கின்றனர். ஆனால் முழுமையான தூய்மையின் ஆதாரத்தில் தான் சத்தியம் இருக்கிறது.
தூய்மை இல்லை எனில் சதா சத்தியத்துடன் இருக்க முடியாது. சத்தியத்திற்கு அஸ்திவாரமாக இருப்பது தூய்மையாகும். மேலும் சத்தியத்தின் நடைமுறை நிறுவனம் முகத்தில் மற்றும் நடத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கும். தூய்மை இருந்தால் தான் சத்தியம் இருக்கும். சத்தியருக்கு இடத்தில் தூய்மை இருக்கும். சத்தியத்தின் நடைமுறை மற்றும் முகத்தில் மற்றும் நடத்தில் தெய்வீகத்தன்மை வெளிப்படும். சத்தியத்தின் சொருபம் தானாகவே மற்றும் எளிதாக இருக்கும். மற்றும் சரீரம் இரண்டு ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் பாவனமாக இருந்தபொழுதுதான் சம்பூர்ண சத்தியமானவர். ஆத்மா சரி ரெண்டுமே பாவனமாகனால்தான் சம்பூர்ண சத்தியமானவர், அதாவது தெய்வீக நிறைந்த தேவதை என்று கூற முடியும். சம்பூர்ண சத்தியமானவர் தான் தெய்வீக நிறைகள் குணங்கள் நிறைந்த தேவதை என்று கூற முடியும். ஆத்மாவும் சொல் ரெண்டுமே பாவனமாக இருக்க வேண்டும். ஸ்லோகன் எல்லையற்ற செவில் பிஸியாக இருந்தால் எல்லையற்ற வைராக்கியம் தானாகவே வந்துவிடும்.